இதுல உனக்கு யார் செய்யல முடிவெட்டணும் எம்ஜிஆர் செய்யல உனக்கு டேய் ஓ மூஞ்சி கொஞ்சம் கண்ணாடியில பாரு அப்படியே ஜனகடை கொஞ்சம் காட்டு இங்க பாருங்க இவனுக்கு எம்ஜிஆர் செய்யல முடிவெட்டணுமா டேய் அந்த ஸ்டைல் உலகத்துல அவர் ஒருத்தருக்கு தான் வரும் வேற யாருக்குமே வராது அதுக்கு நீ ஆசைப்படாத வேற யார் ஸ்டைல் வேணும் சொல்லு சத்யராஜ் ஸ்டைலா எந்திரா அவர் ஹைட் என்ன தெரியுமா 6-8 அங்குலம் ஹைட் 3 அடி தண்ணி குடுக்கிற தவக்கல மாதிரி இருக்கிற உனக்கு சத்யராஜ் ஸ்டைலா உன் காசே வேணாம் டேய் தண்ணி குடிச்சு வந்துட்டானுங்க அண்ணா அப்புறம் குஞ்சிக்கலாம்ண்ணா இது ஒரு முக்கியமான வேலை தான் வேலை பாருங்க அண்ணா அப்புறம் குஞ்சிக்கணே அடங்கி பாருங்க என்ன வர சொல்ற வா உட்கார் உனக்கு யார் ஸ்டைல் முடி வெட்டணும் ரஜினி ஸ்டைல் என்னது ரஜினி ஸ்டைலா கொஞ்சம் திரும்படா மண்டையில முடியே இல்ல இல்ல எப்படா ரஜினி ஸ்டைல் வெட்டுறது வெட்டுறதா உனக்கு எழுதி விடுறதா எதையாவது செய்யுங்க இந்த பாரு உன்ன கொலை தான் செய்ய போறேன் ஐயோ போடா வா 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 உட்கார் உங்களுக்கு யார் ஸ்டைல் எனக்கு எந்த ஸ்டைல் வேண்டாம் இருக்கிறத நீ வலிச்சு விடியா வருஷம் பூரா அவங்கிட்ட சேவிங் பண்ணி பண்ணி போதும் போதும் ஆகி போச்சு வேற உனக்கு என்னதான் என்ன அர்ஜென்டா முடி விட்டுங்க போய் லைன்ல உட்காரு அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க ஓ உனக்கு முடி வெட்ட நேரம் இல்லை லைன்ல உட்காரியா ஒண்ணு செய்யுங்க நான் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன் அதுக்குள்ள வெட்டி வைங்க எதை இதத்தான் என்னடா அது தலையை காட்டி தலையா கொடுத்துட்டு போறான் என்ன நினைச்சுக்கிட்டா வர வர பொம்பளைங்களா சவரியை கொடுத்து முடி வெட்ட சொல்லுவாங்க போல் இருக்க டேய் இதை கொண்டு போய் அவன் தலையில கவுத்துட்டு வா அப்பதான் சேவிங்க போடா சொட்டு தலையா போடா வந்து உட்காரு ஐயா என்னடா இது மனசால கூட்டு வேணா மூங்கி போதார கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க முடிஞ்ச அளவுக்கு வெட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு இது எப்படி வெட்டுறது கத்திரி செதுக்க முடியாது கத்திரியிலே வெட்ட முடியாது வேண்டாம் புண்ணிய வசரம் வச்சு புடுக்கு அண்ணே பாவம் டேய் பாவ புண்ணியம் எல்லாம் பாக்காத ஏப்பா நீ முடி வெட்டி எத்தனை வருஷம் ஆகுது பிறந்ததுல இருந்தே வெட்டலீங்க இப்ப மட்டும் எதுக்கு வெட்டுற நாளைக்கு எனக்கு கல்யாணமுங்க நாளைக்கு உனக்கு கல்யாணமா அந்த பொண்ணு விலகி வீடு விட்டு போயிடு சரி தலையை கொஞ்சம் காட்டுறா இந்தாங்க காட்டுறா நானும் ஊருக்குள்ள எத்தனையோ மூஞ்சி பாத்திருக்கேன் ஆனா உங்க மூஞ்சி மாதிரி வளவளா முளமுளான்னு இருந்ததே இல்ல கத்தி வைக்கிறதும் தெரியல எடுக்கிறது தெரியலீங்கன்னா அவ்வளவு நைஸா இருக்கு இந்த மாசம் ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா தேவையில்ல எங்கடா கத்திய வச்சுட்டு கலங்கிற எங்களுக்கு கிளைமேக்ஸ் இங்கதாங்க அஞ்சு மரக்கா 10 மரக்கா அரிசி கேட்டீங்கன்னா பரவாயில்ல 5000 ரூபாய் கேட்கற அளவுக்கு வந்துட்டியா விரலுக்கு தகுந்த வீக்க வேண்டு ஐயோ சாமி நீங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க உங்களை நம்பி 2 மாடு விலை பேசிட்டு அதை வச்சு நான் எப்படியாவது பொழைச்சிக்கல நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லிடுறாங்க சாமி சாமி நான் கால விட மாட்டேன் சாமி கால விட சத்தம் போவேன் கால விட மாட்டேன் சாமி நான் ஐயோ 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 என்னடா ஆச்சு ஒண்ணு ஆகல நம்ம ஊர்ல ஹரியானா லாட்டரிக்கு 15 லட்சம் வந்துருக்கு என்ன நம்ம லாட்டரி செட் வாங்கணும்ல ஆமா அது எங்க இருக்கு வீட்ல இருக்கு வீட்ல இருக்கா நம்ம ஊர்ல இல்ல விழுந்திருக்கு நம்பராவது இருக்கா நம்பர் எழுதி வச்சிருக்கீங்களா எடுங்க எடுத்துட்டீங்களா ஆ எடுத்துட்டேன் ஏச்சே ஏச்சே 39 ஆ 39 24 16 ஐயோ உங்களுக்கு தான் ஐயோ எனக்கு தான் இந்த பாருங்க ஐயோ ஐயோ 15 லட்சம் கொண்டாங்க ஏச்சே 39 24 16 ஐயோ எனக்கு தான் அடிச்சிருக்க ஆளு கால மாத்தி மாத்தி நம்பர் பாக்காதீங்கடா சோப்பு காயத்துக்குள்ள சரைங்கடா எது என்ன சிறைங்கடா சுரைங்கடாங்கிற ஐயா மால்சோ லட்சாதிபதி என்ன சொன்ன 5000 ரூபாய் கேட்டதுக்கு பிச்சை காசு அது இதுன்னு என்னென்னமோ சொன்னீங்க யூ வாண்ட் மணி 1 லட்சம் 2 லட்சம் அதுக்கு மேல வேணா 5-10 தூக்கி போட போய்கிட்டு போறியா என்ன நான் பேசிட்டு இருக்க நீ பாட்டு உட்கார்ந்து எழுந்துரு ஏ பொம்மை எழுந்துரு டேய் என்ன ஸ்டாண்ட் அப் மேன் டேய் சிங்காரம் என்னடா இது யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு உன் மகன் கிட்ட தான் ஜக்கம்மா ஜக்கம்மாவா பின்ன உன் பேர் என்ன பொக்கம்மாவா ஏண்டா என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ உன் பேர் என்ன
உன் பாட்டி பேரு, பாட்டியோட பாட்டன் பேரு, எல்லார் பேரையும் சொல்லுவேன். எல்லாரும் லைனா வந்து என் முன்னாடி இப்படி கை கட்டி நிக்கணும். ஜெக்காமா, நான் சும்மா விட மாட்டேன். நீ கொஞ்சம் சும்மா இரு. அவனுக்கு பைத்தியம் கித்து புடிச்சு போச்சு என்னமோ தெரியல. என்ன ஆச்சு அவனுக்கு? அவர் லாட்டரி சீட் விழுந்துருக்குங்க. லாட்டரி சீட்டா? I am 50 lakhs owner. 50 lakhs? என்ன தமிழ்ல சொல்லுங்க. அண்ணே அச்சே தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. 15 லட்சம். 15 லட்சமா இவனுக்கா? Shut up your mouth. ஆற பார்த்து அவனுக்கா இவனுக்காங்கற இவர் அவர்னு சொல்லணும் தெரியுமா உனக்கு? அடங்கப்பா. பென்ஸ் கார் தெரியுமா உனக்கு? ஒரு கிலோமீட்டர் நேரத்துக்கு இருக்கும். முன்னாடி சக்கரமாட்டு ரவுண்டா இருக்கும். அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? நீ கட்ட வண்டி கடகரா வண்டிலையும் போனவா? இது கிட்ட நமக்கு என்னடா பேச்சு? வாடா. ஏண்டா ஹரியானா லாட்டரி அடிச்சிருக்க? பணம் வாங்கறதுக்கு ஹரியானாக்கே போகணுமா? நம்ம ஊர் பேங்க்லயே கொடுப்பாங்கண்ணே. அவ்வளவு வசதி பண்ணா அவ்வளவு 500 ரூபாய் தள்ள. சிங்காரம் அவசரமா ஒண்ணதான் தேடிட்டு வரேன். எதுக்கு சேவிங் பண்ணதான் சொல்றான். யோ, இனிமே யாருக்கும் சேவிங் பண்ண மாட்டாரு. ஏன் சேவிங் பண்ண? சேவிங் பண்ண முடியாதுன்னா என்னடா லொல்லு பண்ற? போடா அதான் சொல்றாருல்ல, போடாங்கிற லொல்லு பண்றான் பாரு. அண்ணே, இந்த சனியை பிடிச்ச பெட்டி இருக்கிறதுனாலதான் போற வரவெல்லாம் சேவ் பண்ண சொல்றான். தூக்கி ஆத்துக்குள்ள போடுங்க. போடா. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க, இது ஆத்துல போட சொல்றீங்க. அண்ணே, இனிமே உங்க தகுதியை வேற குடுங்கண்ணே. வேணாண்டா. இனிமே நீங்க ஒட்டு போட்டு புடவையெல்லாம் கட்டக்கூடாது. இனி கட்டு போறது பட்டு புடவை, ஃபாரின் புடவைதான். ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு லட்சாதிபதி வீட்டுல இருக்க வேண்டிய மாதிரியாடா இருக்குது. டேய் பாரு, இது பொட்டியாண்டா பொட்டி. தூக்கி தூர போட. என்ன விஷயம் சொல்லுங்க? அடியே, லாட்டரி சீட்ல 15 லட்சம் உழுந்துருச்சுடி. கடவுள் கண்ண திறக்கலடி. ஹரியானா லாட்டரி சீட்டு கண்ண திறந்துருச்சுடி. என்ன இந்த 15 லட்சத்தை என்ன பண்ண போறீங்க? கேக்குறான் பாரு, கேரப்பாய மாதிரி ஒரு கேள்விய. 15 லட்சத்துக்கான செலவு இல்ல. இந்த ஊர் என்ன விளையாடுங்க? என்ன குடிச்சவத்து மாதிரி இருக்கிற வீட்டு இடிச்சு தள்ளிட்டு டாடா பிர்லா ரேஞ்சுக்கு ஒரு பங்களா. வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி, எஸ்ஓ ஏசி, அதுக்கு மேல டிவி, அதுக்கு மேல ஆண்டனா, எக்ஸ்ட்ரா 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 எக்ஸ்ட்ரா. அண்ணே, அப்படி எனக்கு சிங்கிள் ரூம். பிச்சைக்கார நாய், கேக்குது பாரு ஒரு கேள்விய. உன் உடம்புக்கு சிங்கிள் ரூம் தாங்க மாடா, டபுள் ரூம் எடுத்துக்கடா. சரிண்ணே, அதுல எனக்கு ஏசியும் உண்டுதானே? ரொம்ப வாசிக்காத, நீயும் நானும் ஒரே ஏசியில் இருந்தா அப்புறம் என் ரேஞ்ச் என்ன? ஒரே ரேஞ்ச் என்ன? ஏ ரேஞ்ச் என்ன? உனக்கா லாட்டரி டிக்கெட் உண்டு? நீங்க லட்சாதிபதி? யாரா லட்சாதிபதி? நீங்க தான். ஏய், அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்து வா, பேங்க் போன் பண்ணுவாங்க. ஐயோ, அதை எங்க வச்சேன்னு ஞாபகம் இல்லைங்க. ஞாபகம் இல்லையா? ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புனு வேர்க்குதே. என்ன புடிச்சுக்கடா கை தாங்களா, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. 15 லட்சம் பேங்க்ல 500 ரூபாய் தாளா எண்ணிட்டு இருக்காங்க. ஞாபகம் வந்துடுச்சு. எங்க? வீட்டுக்குள்ள இது கூட இல்லையாடியே. டேய், தங்கு பூங்கு நாடாத. எங்கடி? ஆ, ஞாபகம் வந்துடுச்சு. எங்க உங்க சவரப்பட்டி? அதே ஏண்டி கேக்குற? இல்லங்க, பத்திரமா இருக்கட்டும், நான் அதுக்குள்ளதான் சொருகி வச்சேன். என்னது, அதுக்குள்ளதான் சொருகி வச்சியா? ஆமாங்க. அது எங்கங்க? எங்கங்க அந்த பொட்டி? ஐயோ, நான் எவ்வளவோ சொன்னேன்டி. அடச்சே, கொண்டாங்க அந்த சனி எதுக்கு? நான் ஆத்துக்குள்ள போட்டி புடி போட்டாடி. இது பாவம் பைய. ஐயோ, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? எனக்கு வாச்ச பொண்டாடி இப்படி, வாச்ச தம்பி அப்படி. எவனாவதுக்கு சவரம் பண்ணியாவது பொழைச்சுக்கலாம்னா ஒரு பொண்ண கத்தி வாங்க கூட என்கிட்ட காசு இல்லையே. ஆண்டவா, ஐயோ 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 ஐயோ. என்ன சோப்பு டப்பா நினைச்சியா, இல்ல சுண்ணாம்பு கலக்கிற பக்கெட் நினைச்சியா? இந்த கலக்கிற சும்மா இருக்கே,
எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்தா தெரியும். ஏதோதுக்கோ மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிக்க கூடாதா? ஒரு கிரைண்டர் வாங்கி சொன்னா எப்படி ஆட்டலாம்? வாங்கிட்டு வரீங்களா? நீ ஆர்டர் ஆர்டருக்கு கிரைண்டர் பத்தாதரா? ஒரு செக் கொண்டு கொண்டு போடுறேன், அதுல போட்டு ஆட்டி அவர் மூஞ்சில எடுத்து பூசிலனா அப்பு லோல்னு பாருங்க சாமி லோல்னு. டேய் பாத்துடா, இது சிங்கப்பூர் கத்திங்க, நீங்க தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். டேய் சின்ன மேசே, இந்தடா அந்த காபி குடிச்சிட்டு அப்புறமா வேலைய பாரு. சரிங்க. தேங்காய் எல்லாம் உரிச்சு போட்டாச்சா? போட்டாச்சுங்க. காலையில தானே? ஆமாங்க. இந்தாங்கம்மா. டேய் ராயப்பா. அத்தா உனக்கு ஒரு தடவை தனியா சொல்லணுமா? எடுத்துட்டு வாடா. நீங்க ஒரு நாளைக்கு போன் விட்டு அவுத்த கூடாதா? போனு விட்டாவா? நான் கேட்டிருக்கேன். குத்து குத்துங்க. இதுல யாருக்கு? அண்ணனுக்கு. உங்க அண்ணன் பெரிய கலெக்டரு, அவரு வந்து வாங்க மாட்டாராக்கும். கொண்டே கூட. இந்தாங்க உங்களால என் கௌரவமே போச்சு. இதுக்கு முன்னால டென்னு கணக்கு வச்சிருந்தாக்கும். இந்தடா பொம்மை பொடி. யாருங்க நாக்கிற? நீங்க வெள்ளி டம்ளர்ல காபி குடிக்கிறீங்க, எங்களுக்கு காலாகாலமா இந்த கொட்டாங்குச்சியில தான் ஊத்தணுமா? எங்களுக்கு ஏதாவது ஒரு சில்வர் டம்ளர், ஒரு பித்தளை டம்ளர், அட்லீஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் டம்ளர்லயாவது நீங்க கொடுக்கப்படாதா? கொடுக்கலாம்டா. அப்புறம் உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நீ சிறச்ச சிறப்புக்கு கொட்டாம வச்சே போதும். குடி. ஓ சிறையில வேற குறையா? சரிடா குடி. டேய் காபி குடிக்கிறத விட்டுட்டு என்னடா யோசனை? நாக்கிரம்மா, கோவில் பூசாரி தலையில கைய வச்சு நாங்க கட்டிங் பண்றோம். ஆனா நாங்க கோயிலுக்கு போனா வெளியே நின்னு சாமி கும்பிட வேண்டியது இருக்குது. இங்க உங்க வீட்டுக்கு வந்தா கொட்டாங்குச்சியில் நாய்க்கு ஊத்துற மாதிரி காபி ஊத்துறீங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் பண்ண முடியாது. சாகிற வரைக்கும் இதே கதிதான். டேய் உனக்கு வேண்டாம் அந்த கதி இருக்குடா, எனக்கு ஏண்டா வருது? பாரதேசம் ஓடி போற எங்க அண்ணன் மட்டும் வந்து பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டா போதும்டா. தரிசா கிடைக்கிற 40 ஏக்கர் நிலத்துக்கு நான் தான்டா சொந்தக்காரன். அப்புறம் என் லெவலே வேறடா. என்ன லெவலு? டேய் என்னடா? இல்ல ஒரு சின்ன கற்பனை. 40 ஏக்கர் என் கைக்கு வந்தா எப்படி உட்காரலான்னு நினைச்சு பார்த்தேன். 10 வருஷமா நீ இதேதான் சொல்லிட்டு இருக்க. நாக்கிரமா உங்க பேரு என்ன? ரக்கம்மா. நீங்களும் பிறந்ததுல இருந்து இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க, நானும் அப்படியேதான் சொல்லிட்டு இருப்பேன். டேய் வாடா போலாம். என்னடா வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? என்னது கொளுத்து வேறையா? செங்கல் சிமெண்ட் வச்சு பூசுறதுக்கு கொஞ்சம் முளைச்சிருந்து சிறைச்சாச்சே. வாடா. டேய் டேய் கண்ணாடி இருந்தாடா. கண்ணாடி நீ வாங்கல? நீ கண்ணாடி இத தூக்குறதா சாமி? இத கூட்டி வரேன். ஒவ்வொரு இடத்துல கண்ணாடி மிஸ் பண்றான். அன்னைக்கு இப்படி அந்த மாரடாக்கு கூட்டி கொண்டு போனா அந்த ஆள் எடுத்து வச்சு கொடுக்க மாட்டேன்டா. நீங்க நல்லவங்க கொடுத்தீங்க. திருட்டு ஆகிவிட்டு போகாத, திருட்டு ஆகிவிட்டு போனதுதான்.